உள்ளதால் உதவும் உள்ளங்களில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணையுடன் தாய் உள்ளத்தோடு உணவு வழங்கிய தற்காப்பு தலைமை பயிற்சியாளர் ரமேஷ் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ரயில் நிலையம் அருகே செயல்பட்டு வரும் உதவும் உள்ளங்கள் நடத்தி வரும் நிறுவனர் ரமேஷ் ஊனம் என்பது உடலில் அல்ல மனதில்தான் என்று நிரூபித்து காட்டிய இவர் கருணையுடன் தாய்மை உள்ளத்தோடு பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஊனமுற்ற குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கைவிடப்பட்ட வயது முதிர்ந்த முதியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நான் தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தை மகளுக்கு மகள் அப்பாவுக்கு அப்பா என்ற கோட்பாட்டில் கருணை உள்ளத்தோடு நிறுவனர் ரமேஷ் உதவும் உள்ளங்கள் நடத்தி வருகிறார். இந்த உதவும் உள்ளங்களில் உள்ளவர்களுக்கு மனிதாபிமானத்தோடு கருணை அடிப்படையில் சில உதவும் உள்ளங்கள் தங்களால் இயன்ற உணவு மற்றும் உடைகளை வழங்கி வந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் அலை தீவிரமாக வீசி வருவதால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது. இதனால் சில உதவும் மனப்பான்மை உள்ளங்கள் வருமானமின்றி தவிக்கும் சூழ்நிலையில் தனியார் தற்காப்பு பயிற்சியாளரான ஜப்பான் கராத்தே பயிற்சி நிறுவனர் ரவி தாய்மை உள்ளத்தோடு உதவும் உள்ளங்கள் நிறுவனர் ரமேஷிடம் கேட்டறிந்து ஆதரவற்ற மற்றும் மனநலம் குன்றியவர்களுக்கு 150 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி தேவைப்படும் பொழுது அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்குவதாகவும் கருணையோடு தாய் உள்ளத்தோடு கூறினார். Thank you.